எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியாலிட்டி இஸ் அன்பவுண்ட், ரியாலிட்டி இஸ் இன்டெஃபினட், ரியாலிட்டி இஸ் நாட் கண்ட்ரோல்டு. அதனால் எல்லா தகவலும் நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு சிறந்த முடிவு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக அது சாத்தியம். அந்த மாதிரி நான் எனக்கு சில பேர்கிட்ட பேசினேன், ஆல்ரெடி இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன். தேர்வு பெற்று தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட பேசினேன், அகாடமி வச்சு நடத்தக்கூடியவர்கள்ட்ட பேசினேன். எல்லோரும் பேசும்போது எனக்கு கிடைச்ச தகவலில் வந்து ஒரு சில முடிவுகள் நான் எடுத்தேன். அந்த முடிவுகளில் வந்து எனக்கு சரின்னு பட்டுது. நான் இந்த முடிவுகள் சரின்னு எனக்கு தோணுனதுக்கப்புறமா அதுக்கான முழு முயற்சியெலாம் ஈடுபட்டேன். எனக்கு எந்த சந்தேகமும் வரலை. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட யூத் பேப்பரின் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் செல்வநாகரத்தினம். நான் 2010 இந்திய காவல் பணியில் சேர்ந்தேன். மத்திய அரசு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையம் அவங்க நடத்தக்கூடிய குடிமை பணிகளுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று 2010 நான் இந்திய காவல் பணியில் சேர்ந்தேன். இப்போது 2021 ஏப்ரல் மாதத்திலிருந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் காலேஜ் படிக்கும் போது வந்து இந்த எக்ஸாமுக்காக எந்த ஒரு பயிற்சியோ எந்த விதமான ஒரு தயார் பண்ண வேண்டிய அந்த விஷயங்களோ எதுவுமே பண்ணலை. நான் வந்து என்னோடய பள்ளி காலத்துலேயும் சரி, என்னோடய கல்லூரி காலத்துலேயும் சரி, அந்த படிப்பில் தான் நான் கவனம் செலுத்தினேன். கல்லூரி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 2007 என் கல்லூரி முடித்ததுக்கப்புறம் தான் நான் தயார் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடோ இல்லை ஒரு எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வந்ததுக்கப்புறமா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, என்னென்ன பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோடய சிலபஸ் என்ன இருக்குது, எப்படி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, என்ன இந்த எக்ஸாமில் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2-3 மாத காலங்கள் வந்து இந்த தயார் பண்ணுற விஷயத்துலேயும் எனக்கு நிறைய நேரம் செலவிடப்பட்டது. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே பண்ணாததுனால. பட் நான் அந்த 3 மாத காலங்கள் நான் செலவிட்டதை வந்து என்னுடைய ஒரு முறைய ஒரு முதலீடாக தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா, அதன் மூலமாக தான் வந்து அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னு முக்கியமாக எனக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது வந்து பல பேர் வந்து செய்யக்கூடிய தப்புக்கள்லேருந்து ஏன் வந்து அவங்களால இந்த எக்ஸாமில் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து கடைசியில் போய் ஒரு பாஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்க முடியலங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நல்லா அது அந்த தப்புக்களை நான் செய்யாமல் நான் தவிர்த்தேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதில் பார்த்திங்கன்னா பல காமனான சப்ஜெக்ட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு நம்ம கல்லூரியிலையும் பள்ளிகளையும் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஆப்ஷனல் மட்டும்தான் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் நம்மளுக்கு பல்வேறு விதமான ஆப்ஷனல்ஸ் இருக்குது, பல்வேறு சாய்ஸஸ் இருக்குது. அதனால் இந்த எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரியாலிட்டி இஸ் அன்பவுண்ட், ரியாலிட்டி இஸ் இன்டெஃபினட், ரியாலிட்டி இஸ் நாட் கண்ட்ரோல்டு. அதனால் எல்லா தகவலும் நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு சிறந்த முடிவு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக அது சாத்தியம். அந்த மாதிரி நான் எனக்கு சில பேர்கிட்ட பேசினேன், ஆல்ரெடி இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன். தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட பேசினேன், அகாடமி வச்சு நடத்தக்கூடியவர்கள்ட்ட பேசினேன். எல்லோரும் பேசும்போது எனக்கு கிடைச்ச தகவலில் வந்து ஒரு சில முடிவுகள் நான் எடுத்தேன். அந்த முடிவுகளில் வந்து எனக்கு சரின்னு பட்டுது. நான் இந்த முடிவுகள் சரின்னு எனக்கு தோணுனதுக்கப்புறமா அதுக்கான முழு முயற்சியெலாம் ஈடுபட்டேன். எனக்கு எந்த சந்தேகமும் வரலை. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட சுயநம்பிக்கையும் உங்களுடைய சுய கட்டுப்பாடு இதில் ரொம்ப உபயோகப்படும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து சாத்தியப்படுத்துகிறதோ அதை வந்து செயல்முறைப்படுத்துகிறதோ நீங்கள் தான். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையும் அதை செய்கிறதுக்கான அந்த வழிவகையும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் சரியான முடிவு. 3 மாதங்கள்ங்கிற ஒரு கணிசமான நேரம், அதில் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்து நீங்கள் சரியான பாதையை நோக்கி போக முடியும்னு நான் நம்புகிறேன். பயங்கிறது வந்து வாழ்க்கையோட நம்ம எல்லா படியிலையுமே இருக்கும். இந்த தேர்வுக்கு பயிற்சி பெறப்போது மட்டும்தான் வந்துங்கிறது கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்மளுக்கு பயங்கிறது இருக்கும். ஆனால் அந்த பயத்தை தாண்டி ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடையும் அதில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு செயல்பாட்டுகள் மூலமாக எந்த ஒரு முடிவையும் நம்ம சரியாக எடுக்க முடியும். அந்த நம்பிக்கை பொதுவாக மாணவர்களுக்கு இருக்கணும்.
முதலாவதாக இந்த தேர்வை நீங்கள் ஏன் எழுதுறீங்க? நிறைய பேர் வந்து அந்த மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு காவல் அதிகாரியாகவோ இல்லை ஒரு இல்லை ஒரு குடிமை பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகவோ இல்லை ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அதிகாரியாகவோ இருக்கணுமா உங்களுக்கு? முதல்ல உங்களுடைய உந்துதல், உங்களுடைய மனதளவில் அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு வெறி இருக்காங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். அப்படி உணர்ந்தீங்கன்னா வேறு யாரோட கட்டாயம் இல்லாமல், அப்பா அம்மாவோட கட்டாயமோ இல்லை வேறு எந்த நபர்களோட கட்டாயமோ இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு அந்த உந்துதல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வை நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். ரெண்டாவதாக அந்த விதமான தோல்விகள் இல்லை தோல்வி பயம், இது வந்து வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா கட்டங்கள்லையும் வரும். அதை தாண்டி நம்ம எப்படி முன்னேறுங்கிறதுக்கு வந்து பல நல்ல உதாரணங்கள் இருக்குது. ஏன் ஒரு விஷயம் சரியாக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறத விட சரியாக முடியும்னு நம்பி அதுக்கு உண்டான பாசிட்டிவான உதாரணங்களோடையும் ரோல் மாடல்ஸோடையும் நம்ம வந்து அவங்க என்ன சரியாக செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம செயல்பட்டால் கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வேர்ல்ட் இஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் இடியட்ஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஃபுல் ஆஃப் டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தைரியம் உள்ளவர்கள்னால தான் வந்து பல அரிய விஷயங்களும் பல பெரிய விஷயங்களும் சாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்து சரித்திரம் சொல்லுது. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த தைரியங்கிறது வேணும், தன்னம்பிக்கைங்கிறது வேணும். அது இருந்தால் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பயத்தையும் எந்த ஒரு அச்சத்தையும் இல்லை எல்லாரோட ஒரு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயத்தையோ இல்லை ஒரு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான ஒரு கருத்தையோ நீங்கள் அதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். எனக்கு பயம் கொடுத்ததுன்னு எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு காவல்துறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணுங்கிற ஆசையோடு தான் இந்த தேர்வு எழுத வந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த தேர்வை நான் எழுதுவேங்கிற முதல் முயற்சியிலே கிளியர் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு முதலேருந்தே இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் எத்தனை முயற்சியில் வந்து இந்த தேர்வில் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்கன்னு. நான் அவர்கிட்ட வந்து விளையாட்டாக சொன்னேன், இல்லைங்க நான் வந்து முதல் முயற்சியிலே கிளியர் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட கண்டிப்பாக சிரிச்சிட்டே இல்லை முடியாது, மோஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், அப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு 4 அட்டெம்ப்டாவது ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் நான் அவர்கிட்ட சிரிச்சிட்டே சொன்னேன், இல்லைங்க நான் முதல் முயற்சியிலே பாஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு. நான் முதல் முயற்சியில் பாஸ் பண்ணேன். நான் பண்ணதுக்கப்புறமா நான் படித்த அந்த அகாடமிலே என்னை வந்து அப்போ இருந்த மாணவர்களுக்கு ஒரு பேச்சு கொடுக்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேசும்போது அவர் இன்னும் அங்கே தான் மாணவராக உட்காந்துட்டு இருந்தார். ஸோ நான் என்ன நம்புறேன்னா உங்களால் முடியும்னம்னா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. ஸோ அந்த 3 மாதங்கள்து நான் இந்த முடிவு எடுக்க தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 வருடமாச்சு. 2008 நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து 2009 என்னோடய முதல் முயற்சியை கொடுத்தேன். முதல் முயற்சியோட அந்த ப்ரிலிமினரி எழுதி அப்புறம் 2009 அக்டோபரில் வரக்கூடிய மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் 2010 மார்ச்சில் வரக்கூடிய இன்டர்வியூ அட்டம் பண்ணி 2010 மேலே நான் தேர்ச்சி பெற்றேன். ஸோ 3 மாதத்தில் நான் சேகரித்த அந்த தகவல்கள் வந்து அந்த என்னோடய அந்த 2 வருட அந்த தேர்வுக்கான அந்த காலத்தில் வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது. அந்த 2 மாத காலங்களை வச்சு தான் வந்து என்னோடய அந்த 3 மாத காலங்களை வச்சு தான் என்னோடய 2 வருடத்திற்கான அந்த அஸ்திவாரத்தை நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த 2 வாரத்துக்கு அந்த 2 வருடத்திற்கான என்னோடய பயிற்சிக்கான என்னோடய தேர்வு எழுதுறதுக்கான தேர்வு முறைக்கான எல்லா விஷயத்தையும் அந்த 3 மாதத்தில் 3-4 மாதத்தில் நான் சேகரித்தேன்.